அவர் உங்கள் கூட இருந்தார்னா வனாந்திரத்தில் வழி கிடைக்குமா? வனாந்திரம் வயல்வெளி ஆகுமா? அதனால் நீரோட்டம், ஜாதகம், நல்ல நேரம், ராவு காலம் பார்க்கவே கூடாது. அவர் இருக்கிற நேரம்லாம் நல்ல நேரம் தான் உங்களுக்கு. ஆதியாகமம் 26:12-14, 13-14, 15-16, 17-18. இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம், உங்களுக்கு நான் கொடுத்துட்டு கடன் செலவு. 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஓ, கையை தட்டுங்களே ஒரு தடவை. இந்த வருஷம் உங்களுக்கு 100 ஃபோல்ட்ஸ். அந்த தேசத்தில், முக்கியமான வார்த்தை, எந்த தேசம்? அந்த தேசத்தில். எந்த தேசம்? 26:1 வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பாத்தீங்களா, எந்த தேசம்? பஞ்ச தேசம். எல்லாம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, என்ன தேசம்? பஞ்ச தேசம். பஞ்ச தேசத்துல என்ன வந்துச்சா? விதை விதைக்க சொன்னாராம். எல்லாம் சொல்லுங்க, எந்த தேசத்துல? ஆமென். அவர் உங்க கூட இருந்தார்னா வனாந்திரத்துல வழி கிடைக்குமா? வனாந்திரம் வயல்வெளி ஆகுமா? அதனால் நீரோட்டம், ஜாதகம், நல்ல நேரம், ராவு காலம் பார்க்கவே கூடாது. அவர் இருக்கிற நேரம்லாம் நல்ல நேரம் தான் உங்களுக்கு. அதனால் வந்து வனாந்திரம்லாம் பார்க்கக்கூடாது. வனாந்திரம் வயல்வெளி ஆகும். பஞ்ச தேசத்தில் வித விதறான்றான். அவன் வேறு ஏரியாவுக்கு போகலாம், மூவ் பண்ணி போகலான்னு பார்க்குறான். இல்லை, நீ இங்கே இரு. ஆண்டவர் ட்ரை லேண்டு, இங்கே இரு. அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருடம், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹலோ, 100னா என்ன தெரியுமா? 100னா என்ன? ஒரு பையன் எந்த கேள்வியெல்லாம் எழுதியிருக்கிறானோ அத்தனை கேள்விக்கு மார்க் விழுந்து அதுக்கு பேர் 100. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்கிற எத்தனை வேலைனாலும் அத்தனை வேலையும் சக்ஸஸ் ஆகும். அப்படின்னா 100. 20 வீடு விசிட் பண்ணால் 20 வீடு சக்ஸஸ், அதுக்கு பேர் 100. 100 பேருக்கு ஜொம்முன்னா 100 பேருக்கு ஆன்சரு, அது 100. 50 பேர் கை வச்சோம்னா 50 பேருக்கு வியாதி சுகமாகுது, 100. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்கிறது எல்லாமே டிக்கு 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 டிக்கு. ஒன்னே ஒன்று கர்த்தர் சொன்னார், ஒரே ஒரு கீழ்ப்படிதல் அவன் எதிர்பார்த்தாரு. என்ன எதிர்பார்த்தாரு? 3வது வசனம் வாசிங்க. 2:3 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அச்சா, பக்கத்தை கை பிடிக்கும், சொல்ற இடத்துல இருங்க. சொல்லும் தேசத்தில் குடியிரு, அவ்வளவுதான். அந்த தேசத்திலே குடியிரு. 3வது வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணீங்களா, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனை ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நான் சொன்ன இடத்திலே நீ இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம், ஆமென். நம்ம அந்த கல்வாரியிலே தான் இருக்கணும். எஃப் மேஜர் குரூப் அப்படியே கல்வாரியிலே இருக்கணும். அதான் நம்ம சொன்ன தேசம். ஹல்லேலூயா. கர்த்தர் வச்ச சபை தான் நம்ம சொன்ன தேசம். கல்வாரி திருப்பீட மீ கரை போக்கும் திருரத்தமே, குறைகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயாவும் திரு வார்த்தையே. நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, பாக்கியவான். ரைட்டா, அடுத்த ஒரு வசனம் சொல்றேன், இப்ப மூணையும் பொருத்தணும். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நடப்பட்ட பசுமையான மரம் போல் இருப்பேன். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டது, இங்க ஆலயத்தில் நடப்பட்டிருக்கேன். நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்டா நான் பசுமையா இருப்பேன். இவன் சொல்றான், நான் ஆலயத்தில் நடப்பட்டிருக்கேன், நான் பசுமையா இருப்பேன். அப்ப நீர்கால்கள் எங்க பாயுதுன்னு அர்த்தம்? நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆலயத்தில் நீங்க நடப்பட்டிருந்தீங்கன்னா நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கீங்க. அதுதான் கம்பாரிசன். இல்ல, எனக்கு தெளிவான வசனம் வேணும்னா, ஒரு நதி புறப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வந்து ஆலயத்தை நிரப்பியது. நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மனுஷன் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பான்.
நீர்க்கால்கள் ஓரமா என்றால் சபையிலே நடப்பட்டிருப்பது தான் நீர்க்கால்கள் நடப்பட்டிருப்பது. ஏனென்றால் தாவீது சொல்றான், நான் சபையிலே நடப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நட்டப்பட்ட பசுமையான மரத்தை போல் இருக்கிறேன். ஒன்னா அதிகாரத்தை எழுதுறான், நீர்க்கால்கள் ஓரமா நடப்படுன்றான், அடுத்து தள்ளி எழுதுறான் ஆலயத்தில் நடப்படுன்றான். என்ன சார் குழப்பறீங்க, ஆலயம் தான்டா நீர்க்கால்கள். வசனம் என்ன வெளிப்படத்தில் போய் பாருங்க, ஒரு நதி புறப்பட்டு ஆலயத்தை நிரப்பியது. அப்ப நீர்க்கால்கள் எங்க பாயுது, இங்கேதான் பாயுது. நீங்க இங்கேதான் நடப்பட்டுருக்கீங்க, வேறு வந்து இந்த வார்த்தைக்குள்ள வருது. அப்படியே கலகலகலகலகலகலன்னு என்ன செய்றீங்க சொல்லுங்க, வளர்றீங்க. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம்.